Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. Canada will kudirimai peravum, student visa, business visa peravum. Neengal anuga vendiya idam, CanNext. Ungalukkana miga seriyana visavai kandariya, cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. ஒரு பத்திரிகை தொடர்பாளராக உங்களுக்கும் விஜய்க்குமான உறவு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது? ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து ஒன்று போல சொல்லப்போனால் அவர் ரொம்ப பத்திரிகை செயலில் அவருக்கு ஒன்றுமே எதுவுமே கண்டுக்க மாட்டார், எதுவுமே தெரியாது அவருக்கு. பெரிய கான்டாக்ட் கான்டாக்ட் கிடையாது, ஒரு இது தொடர்புகள் கிடையாது. அவர் நடிக்கணுங்கிறது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சு. அவருக்கு ஃபோக்கஸ் அர்ஜுனன் அந்த வில்லு அடித்தார்ல, அந்த வில்லு அடிக்கிறதுல அந்த கோல் அதில் ஒன்று மட்டும்தான், அந்த பழத்தை அடிக்கிறதுல இருந்ததில்ல கவர், அதே குறிதான் நடிகராக வரணும். இந்த பத்திரிகைகள் தொடர்புகள், இங்கே இருக்க விளம்பரங்கள், நம்ம இந்த மார்க்கெட்டிங் பின்னால் இருந்து வேலை செய்கிற எதுவுமே அவர் கேட்டால் ஓகே வேறு இப்போ பண்ணலாம் பாரு. இப்போ எங்கேயாவது ஒரு உதவிகள் பண்ண போகிறோம் சார், மலை கல் உடைக்கிற தொழிலாளர் மலை உடனே வந்துடுவார் சார். எதுவுமே நோ சொல்ல மாட்டார், அண்ணனி தான் சொல்லுவார். அண்ணங்கிற வார்த்தையை மீறி பண்ண மாட்டார். அவர் ரூமுக்குள்ளே இருந்தால் கதவை தட்டிட்டு உள்ளே நுழையிற ஒரு ஆள் நானாக தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் கூட நம்மளை எந்த துறையில் எந்த இடத்துல வந்தாலும் சரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, அதுவும் நான் பிஸ்னஸ் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு கட்டத்துக்கு பிறகு. அப்போ வந்து நிறைய பேர் பேசுவோம் சார், அவர் நிறைய வேறு ஆட்களுக்கு பிஆர்ஓ பண்ணுறாரு, வேறு ஆளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, வேறு ஆட்களுக்கெல்லாம் படம் பண்ணுறாரு, அப்படி இப்படிலாம் அவர்கிட்டலாம் போய் சொல்லியிருக்காங்க, சந்திரசேகர்ட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க. அங்கே எந்த காலத்துலேயுமே அது எந்த காலத்துக்கு எட்டு இந்த காலத்துக்கு விட்டுருவாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் கூட நம்மளை விட்டு கொடுக்கல. ஒரு ஒரு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நாலு படம் என் படம் ரிலீஸ் ஆகுது, நாலு படம் ரிலீஸு நாலும் என் படம். அதில் பார்த்திங்கன்னா அஜித் படம் கூட, விஜய் படம் போக்கிரி பொங்கலுக்கு, அஜித் படம் ஆழ்வார், விஜயகாந்த் படம் சபரி, தாமிரபரணி, நாலு படமே மார்க்கெட்டிங் ப்ளஸ்ஸு பிஆர்ஓ நான் தான். அப்போவும் வந்து விஜய் கொஞ்சம் சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாச்சு. அந்த நேரத்தில் ஒரு சக பிஆர்ஓக்களுக்கு தான் வாய்ப்பு பண்ணி சொல்லி விஜய்கிட்ட வந்துடலான்னு சொல்லி ஒருத்தர் போய் பாருங்கள் சார், அஜித் படத்துக்கு அவர் பண்ணுறாரு பிஆர்ஓ, உங்கள் படம் எப்படி சார் கவனம் பண்ணுவார், அப்புறம் வியாபாரம் பண்ணுறாரு, பிஸ்னஸ்லாம் பண்ணுறாரு, நீங்கள் அவரை கூட வச்சா உங்கள் வளர்ச்சி தடைப்பட்டு போவோம் சார் அப்படின்னு இருக்காங்க. அதே இதை சந்திரசேகர்ட்டையும் போய் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எப்போ இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு அவர் அப்பாட்ட ஃபார்வர்ட் பண்ண உடனே அப்பா வந்து அவனாலலாம் கூப்பிட்டு வச்சு கேட்டிருக்கு, சரிப்பா இப்போ என்ன பண்ணணும், செல்வகுமார் நான் வேலை விட்டு தூக்கிருக்குமா, அவர் வேலை விட்டு தூக்கிருக்குமா, அவர் நிறைய வருது படம் பண்ணுறாரு தானே, உங்கள் பிரச்சனை தூக்கிட்டுமான்னு இருக்கார். எஸ்எஸ்சி அதோட அப்பா இப்போ தான். அதனால் வளர்ச்சி கூட இருக்கவங்களும் வளரணும், அவரும் பெரிய ஆளாகணும்னு நினச்ச குடும்பம் அது. அவங்க குடும்பத்திலே நம்ம தான் அந்த ரூட்டில் வந்தது. பிஆர்ஓ மட்டும் இல்லை, பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, படம் ப்ரொடக்ஷன், படம் டைரக்ஷன் எல்லாத்துக்குமே என்ன அனுமதி பண்ணாங்க. விஜயனுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து அவரை நீங்கள் பக்கத்திலிருந்து பார்க்குறீங்க. விஜய் ஒரு மிகப்பெரிய அளவில் நடிகராக உயர்வார் அப்படின்ற நம்பிக்கையை உங்களுக்குள்ளே விதைத்த முதல் படம்னா எதை சொல்லுவீங்க? எல்லோரும் சொல்லுவாங்க போய் உனக்காக அப்படி பண்ணி சொல்லுவாங்க, அது ஒவ்வொருத்தருடைய பார்வை. என்னுடைய பார்வை வந்து ரசிகன் தான், ஏன்னா வெகு ஜனங்கள்கிட்ட அந்த படம் அப்போவுமே போயிடுச்சு, 200 நாளுக்கு ஓடிச்சு. அதனுடைய ஆக்ஷன், அதனுடைய ஒரு நிறைய ஹிட் படம், ஃபேமிலிக்கிட்ட போன படம் போய் உனக்கு அருமையான படம், விக்ரமன் சார் படத்துக்கு பிறகு ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுற படம் ஆகிடுச்சு. இந்த ரசிகன் வந்து காமெடி பண்ண முடியும், ஃபைட் பண்ண முடியும், டான்ஸ் பண்ண முடியும், ஒரு கிளாமர் பண்ண முடியுங்கிறத எல்லாமே ஒரே படத்துக்குள்ளே நம்ம அந்த கமர்ஷியல்னா தானே. அந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய, ஏன்னா ஒவ்வொருத்தர் ஆங்கிள் இது, அவங்கெல்லாம் எல்லாருமே பொதுவாக சொல்கிறது போய் உனக்காக சொல்லுவாங்க. அது அற்புதமான படம், ஃபேமிலி நல்ல லவ் சப்ஜெக்ட். ஆனால் ரசிகன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ரசிகனில் வந்து என்ன வசூல் பண்ணியிருக்க, அவ்வளோ வசூல் பண்ணிச்சு அந்த படம். ஆமாம், ஒரு கமர்ஷியலாக ஒரு நடிகன் நான் டான்ஸ் பண்ண முடியும்ன்ட்டு ஃபைட் பண்ண முடியும்ன்ட்டு அதில் அது உண்மையிலேயே ப்ரூஃப் வசூல் ஃபுல்லாக நான் பார்த்ததுனால எனக்கு தெரியும். அந்த படத்துலேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், அவர் கண்டிப்பாக நிச்சயமாக பெரிய அளவில் வந்துடுவார். அதை செதுக்கு நாங்கள் ஒருத்தர் டைரக்டர் விக்ரமன் சார் பூவே உனக்கு அது படம் மூலமாக, டைரக்டர் ஃபாசில் சார் காதலுக்கு மரியாதை படம் மூலமாக, அடுத்த கட்டம் கமர்ஷியலாக வருவாராங்கும்போது டக்குன்னு பார்த்தீங்களா திருப்பாச்சி நம்ம பேரரசு அவங்கெல்லாம் வந்து ஒரு வேறு ரூட்டுக்கு கொண்டு போனாங்க. அப்புறம் கில்லினி படம் தரணி, அவர் ரூட்டு அப்படி தான் ஜம்பாவது, ஒரு மடங்கு ரெண்டு மடங்குன்னு இல்லை, ஒவ்வொருத்தரும் 100 மடங்கு அவரை உயர்த்துக்கு அப்படியே ஐடியா பண்ணி வந்துட்டாங்க.
அப்படி அவருடைய கிராப். அதில் நான் வந்து ரசிகனிலே நிச்சயமாக இவர் பெரிய, ஏன்னா அதில் அவருடைய ஒரு காலர் அப்படி தூக்கிட்டு நிற்க மாதிரி ஒன்று இருக்க பெரிய ஒரு இது போட்டேன். ஃபுல் ஜெமினி சினிமாவில் அப்போ எல்லோரும் என்ன எதிராகவே பேசுவாங்க, அவர் விஜய் மட்டும் ப்ரொமோட் பண்ணுறாரு ஒரு பொது பத்திரிகைன்னு சொல்ல துணிச்சலாக பண்ணுங்க, அவன் பண்ணுறான் கரெக்டாக தான் இருக்கான்ட்டு ராமசாமி சார், அவனை விட்டுருங்க, அவன் தான் அந்த பத்திரிகைக்கு விளம்பரமும் சரி எல்லாம் அவன் தான் பார்த்துட்ருக்கான் கரெக்டாக தான் பண்ணுவான். அப்போமே அவருக்கு மட்டுமே அந்த இஷ்யூ ரசிகன் சோசல் அப்படின்ட்டு அப்போமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பத்திரிகையும் நல்லா அது வித்துச்சு. ரசிகர்கள்ட்ட போயிட்டார் இந்த படத்தில் பாட்டு சாங். அதுக்கப்புறம் அவருடைய மைலேஜை கூட்டினது காதலுக்கும் இந்த இது பூவியவனுக்கு. ஆமாம், நிறைய பேர் இந்த ரசிகனை மறந்துடுறாங்க, அதுக்காக தான் நான் ரசிகன் படத்தையும் சொல்கிறது. இல்லை ரசிகன் தான் முதல் மைல் ஸ்டோன் அது அது கரியர் அவர். ஏன்னா கமர்ஷியல் கேரியர்னு ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாருமே ஒரு லவ் சப்ஜெக்ட் மட்டும் பண்ணியிருந்தால் அந்த இடத்துல அமுல் பேபி அப்படி பண்ணி ஏதாவது முத்திரை குத்திடுவாங்க. முதலே அடிக்க முடியும் ஃபைட் பண்ண முடியுங்கிறத அதில் ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டார். டான்ஸ் பண்ண முடியும், காமெடி பண்ண முடியும், எல்லாமே அதில் அந்த படத்தில் இருக்கும். அதுக்கப்புறமா வேறு ஒரு லெவலில் ஒரு படமாக அடுத்த கட்டம் வரும், இன்னொரு கட்டமாக இருந்தது, அது இன்னொரு மைல் ஸ்டோன் இருந்தது. காதலுக்கு முறையே வேறு ஒரு மைல் ஸ்டோன், கில்லி வேறு ஒரு, அப்படி ஒவ்வொன்றா அவருக்கு. அதான் ஒரு கடவுள் ஒரு ஒரு திட்டம் போட்டுட்டு அந்த திட்டம் சரியாக செயல்பட்டுன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாதுபாங்க இல்லையா, அது எவ்வளோ பெரிய ஆட்கள் எடுத்தாலும் நிற்க முடியாதுபாங்க இல்லையா. அதுதான் அவருடைய கேரியர் நான் நினைப்பேன். ஏன்னா எவ்வளோ எதிர்ப்புகள் அவருக்கும், பத்திரிகைகள் ஆரம்ப விமர்சனங்கள், அதுக்கப்புறம் எல்லாரும் பத்திரிகையாளர்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றும் கடந்து ஒரு ஒரு அப்பாவாக ஒரு பையன் ஜெயிக்கணும் நினச்சார், அதை அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். விஜயோட மிக நீண்ட காலம் பயணம் செய்ததில் வந்து நீங்கள் தான். ஆமாம், அவரோட வந்து உங்களுக்கு முதல்ல எப்போ நெருக்கம் பிறந்தது? அவர் யார்கிட்டையுமே பொதுவாக எல்லாருமே நிறைய டெக்னீஷியன் இருப்பாங்க, யாருக்கும் பலவர் சிரிச்சு கூடுவார் செய்து கூடுவார். ஆரம்ப ஸ்டேஜ் ஒரு அது ஒரு கல்லூரி பருவங்கள்லாம் முடிஞ்சு வர டைமில் ரொம்ப பழக்க வழக்கங்கள்லாம் யார்கிட்டையும் ஈஸியாக பழகிட மாட்டார். அவர் பொதுவாகவே சொல்லுவாங்களே ஈஸியாக யாரையும். ஆமாம், அவர் அப்செட் பண்ணிக்கிட மாட்டார். அவர் யார்கிட்டையுமே ரொம்ப அப்படியே சேர போடுவார் வருவார் போவார். எனக்கு ஒரு நல்ல மரியாதை தந்தது இந்த ரசிகன் படத்தினுடைய இதுக்கு நான் சந்தித்தேன் அவரை. பேட்டி மாதிரிலாம் ஒவ்வொருத்தரை பற்றி எடுக்கணும் இல்லையா, அப்போது அவரை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொன்னார் செய்தார். அப்புறம் தெரிஞ்சதை வச்சு நான் நல்லா ரைட்டப் பண்ணியிருந்தேன். அந்த ரசிகன் புக்கு பெரிய புக்கு அன்றைக்கி ரிலீஸ் டைமில் வந்ததும் அந்த புக்கை பார்த்துட்டு அப்போ தான் என்னை கூப்பிட்றாரு, செல்வகுமார் அண்ணா என்ன வர சொல்லுங்க அப்படின்ட்டு. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, இப்போ என்னை பற்றி ஒரு புக்கு தனியாக இப்படி போட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது, எனக்கு தனி புக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு அன்றைக்கி அவர் பப்பாளி பழம் அதெல்லாம் வெட்டி தோசைலாம் அவருக்கு வர வச்சுருந்தார். அவருக்குன்னு சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் எண்ணெயை வச்சு கூட வச்சு சாப்பிட வச்சு சின்ன வயசு இவ்வளோ மரியாதை தரச்சா காரணம் அது இந்த பத்திரிகையில் அவரை பற்றி அந்த வந்த அந்த நான் என்னுடைய எழுத்துக்கள் நான் செய்த அந்த விஷயத்தை அன்னைக்கு தான் அப்சர்வ் பண்ணுறாரு. சரி, அவர் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா இது முழுக்க பிடிஎஸ் தான் இருந்து பார்த்துக்கிட்டாருடா அப்படின்ட்டு. அப்போ தான் அவர் படிச்சுட்டு முழுக்க அவருக்கு ஒரு ஒரு ஆனந்த மரம் இல்லையா, அதோட போட்டி போகலாம் பத்திரிகையாக இருந்தாலும் நம்ம ஏன் சந்திக்கணும்னு நினைக்கலாம். அவருடைய தனி ரூம் ஒன்று இருக்குது, அங்கே வச்சு என்னை ரொம்ப பெருமையாக பேசி தோசை சுட்டு அவங்க அம்மா சுட்டுட்டு வரும்போது எனக்கும் அவருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோசை பப்பாளி பழம் அதெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு பசுமையான நினைவுகள். சாப்பிட வச்சு சந்தோஷமாக அப்போ தான் நமக்கு அந்த குடும்பத்து கூட அவங்களுக்கு நம்மளுக்கு நம்ம மேலே இவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க, அந்த ஹீரோயினும் வளரணும், அந்த ஹீரோ எங்கேயோ போகணும்னு ஒரு ஆசை இதெல்லாம் வரும் இல்லையா, அப்படி தான் அது தொடங்குது. அப்படி தொடங்கு அவர் வீட்டுக்குள்ளே மேலே யாரும் போக முடியாது, மாடிக்கு நம்ம வகையில் திறந்த கடை கடைக்கடன்னு மேலே போய் சொல்லினாலும் குளிச்சுட்டு வரும் தவளோட வந்து நிற்பார் சந்திரசேகர். அதனால் ஒரு நாளும் கோவப்பட மாட்டார், ஏன்னா அவங்க வீடு மாடியிலேருந்து ஒத்த ரூமும் அவருக்கு ரூமும் இங்கே வந்து அவங்க அம்மா ரூமும் இது விஜய் ரூம். சில டைமில் அவர் கேஷுவலாக அவர் இருந்து நான் போகிற வேகமாக போயிடுவேன், அப்போ துரு துரு துருத்து ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன். அப்போ எழுப்பி ஓடி போனோடனே யாருமே அப்படி போக மாட்டாங்க, ஆனால் எல்லாத்தையும் அலோவ் பண்ணுவாங்க அவங்க வீட்டில், அவங்க அம்மாவும் சரி சோபா மேடமும் சரி. அவங்க வீட்டு ஒரு சகோதரமாய் தான் என்ன, அவர் எப்போ வந்தாலும் அவங்க வீட்டுக்கு வர உரிமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அதை சாப்பாடு டைம்னாலும் சரி ஒரு படம் ரிலீஸ்னாலும் எல்லாம் ஒன்றா சேர்ந்துப்போம், ஒன்றா வருவோம், இங்கே வந்து சாப்பிடுவோம், இங்கே இருந்த விமர்சனத்தை பற்றி கேட்பாங்க. ஏன்னா அவர் விஜய் வரமாட்டார் இங்கே விமர்சனங்கள் கேட்க, எப்பவும் உடனே கூப்பிட்டுருவார் மத்தியானமே படம் ரிலீஸ் ஆன உடனே என்ன சொல்கிறீங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு பயத்திலே தான் இருப்பார், ரொம்ப பயப்படுவார். அதே மாதிரி மற்ற நடிகர்கள் படம் இருக்கும்போது உடனே கூப்பிடுவார், அவர் படம் எப்படி இருக்குது எப்படி இருக்குது எல்லாம் நல்லா இருக்கா எப்படி இருக்குது எல்லாமே கேட்டுக்கிடுவார். அவர் படம் நடிக்க இறங்க ரிலீஸ் ஆகும்போது ரொம்ப ஒரு இதுவாக இருப்பார், என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயம் இருந்தனால தான் அவருக்கு அந்த வளர்ச்சி கிடைச்சிது. ரொம்ப அந்த ரிசல்ட்டுக்காக அந்த ஒன்றா ஒவ்வொரு நாள் வருஷமும் பரிட்சை எழுதிட்டு காத்துட்டு பார்க்கல, அது ரிசல்ட்டு பார்க்கும்போது பயிலாத் அந்த மாதிரி ஒரு இதுவாக இருப்பார். அப்புறம் கேஷுவலாக இருந்தது எல்லாம். ஆரம்பத்தில் கூட தியேட்டருக்கு போய் பார்க்க மாட்டாரா முதல் நாள் அன்றைக்கி? பார்ப்பார் பார்ப்பார் ரசிகருடைய ஃபீட்பேக் பல இடங்கள்லேருந்து வரணும், அதை ஒரு ரிசல்ட்டை சில டைம் நேரடியாக வந்துடுவார், சில டைம் போகலைன்னா வீட்டில் இருக்கும்போது அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்ன இது எப்படி இப்படி இருக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டார். பத்திரிகையாளர்கள் என்ன நினைக்கிறாங்க, பத்திரிகையாளர்களை ரொம்ப நம்ம சொல்ல 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 பழக பழக அவங்களெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து
அவங்களுக்கு பிரியாணி கொடுத்து அவங்களெல்லாம் சக தோழர்களாக நினச்சி அப்படி ஒரு நல்ல ஒரு ரேப்போ அப்போவே இருந்து ஆரம்பிச்சிட்டார். எல்லாத்தையோட மேலே அவர் வந்து அவருடைய கல்யாண திருமணம் விழா வந்து அவங்க உறவினர்கள் கூட நிறைய பேரை கூப்பிடலை. ரசிகர்களை அவ்வளோத்தையும் தமிழ்நாடு முழுக்க வந்து ரசிகர்கள் நேர் ஸ்டேடியத்தில் தான் வச்சு பண்ணோம். தமிழ்நாடு முழுக்க உள்ள ரசிகர்களுக்கெல்லாம் டோக்கன் கொடுத்து செக்ஷன் செக்ஷனாக பிரித்து அவ்வளோரையும் உள்ளே விட்டு அப்போது அன்னைக்கு விருந்து கொடுத்து அவர் மேரேஜுக்கு பண்ணார். இதெல்லாம் தான் ஒவ்வொன்றும் புதுசு புதுசாக அவங்க திங்கிங் பண்ணுறது. குடும்பத்தில் உள்ளவங்கள கூட கூப்பிடலை, ஆனால் ரசிகர்களை அவ்வளோத்தையும் கூப்பிட்டு வச்சு பண்ணார். எல்லாமே அவங்க அப்பாவுக்காக ரொம்ப ஒரு வேறு எந்த அவங்களுக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது இல்லையா. அவர் ஒரு ஆளும் ஒன் மன் சோமாதி இருந்து எடுத்து போட்டு அதுக்கு எப்போவுமே ஒரு தளபதி மாதிரி நம்மளையும் கூட வச்சுக்கிடுவார். ஏன்னா அவங்கள பொறுத்தமில்ல விர்ஜின் மாதிரி ஒரு தீவிரவாதி மாதிரி தான் வேலை பார்த்தேன். யாருக்கும் நம்ம பயப்படுறது கிடையாது. அவ ஏன்னா அந்த ஹீரோ வளரணும் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கேன், ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து நம்ம அதை நம்ம கடமையை கரெக்டாக செய்யணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். பிஆர்ஓனா என்னங்கிறது எனக்கு தெரியாத என்ன தெரிய வச்சார் இல்லையா. உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் பிஆர்ஓ இருந்தவர், எனக்கு உண்மையிலே தெரியாது. கடைசி வரை அந்த உரிமை கொடுத்தார். அது அது மட்டும் இல்லாமல் இப்போ கடை அவங்க படம் ஒன்று சொந்த படம் எடுக்கும்போதும் சரி எந்த படம் எடுத்தாலும் சரி அதை மார்க்கெட்டிங் இந்த இது பிஸ்னஸு கூட அடுத்த கட்டம் பிஸ்னஸுக்கு இருந்தாங்க. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நான் தான் இருந்து பண்ணுவோம், நான் தான் பிஸ்னஸ் பண்ணுவோம், இப்படி யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜய் கூடாலே 10-12 பேர் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு தனி ஒரு அடையாளம் தர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நமக்கு ஒரு அங்கீகாரம் தருது. ஒரு காலகட்டத்தில் விஜயை சந்திக்கணும்னா முதல்ல உங்களை சந்திக்கணுன்ற மாதிரி சினிமா உலகத்தில் ஒரு நிலைமை இருந்தது. அந்த அளவுக்கு விஜயனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் எப்போ மாறினீங்க? திருப்பாச்சி இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள்லாம் வந்ததில்லை சார். நல்லா வெற்றிக்கு மேல் வெற்றி வர வர அவங்களுக்கும் ஒரு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும். மற்ற பிறர் என்ன நினைக்கிறாங்க, பிற ஹீரோக்களுடைய நிலைமை என்ன, அவங்க என்ன எப்படி இருக்காங்க, இவங்க எப்போ தெரியும் போது அவங்களுக்கு உண்மையிலே பர்சனல் ஆட்கள் தேவைப்படும். எல்லா விஷயத்தையும் சொல்கிறக்கு எல்லா விஷயத்தையும் அப்பாட்ட சொல்ல முடியாது, எல்லா விஷயத்தையும் அம்மாட்ட சொல்ல முடியாது. அதை மீறி சில விஷயங்களை யார்கிட்டயே பகிர்ந்துக்கணும் இல்லையா. அப்போ அவருக்கு கண்டலப்பட்டது நம்ம தான். அப்போ எல்லா விஷயத்தையும் சொல்லுவார் சார், இவங்களை நீங்கள் பேசலாம், இவங்களை நீங்கள் பேசிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் திருப்பாச்சி படம் பண்ணும்போது அவர் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காரு. இப்படி ஒரு அவங்க அப்பா அப்பா தான் சொல்லுவாங்க எல்லாம். அப்போ என்கிட்ட ஒரு ஐடியா கேட்குறாரு, அண்ணே புது டைரக்டர்னே இப்படி நல்ல கதைனே கமர்ஷியல் அப்படி அப்படினாரு. கொடுங்க சார், புது டைரக்டர்கிட்ட தான் எனர்ஜி இருக்கும், அவங்களும் ஜெயித்தா தான் சார் நீங்கள் சூப்பர் ஸ்டார். அவங்க உங்களை வச்சு படம் எடுத்து நீங்கள் ஜெயித்தீங்களா தான் சூப்பர் ஸ்டார். ஒன்லி பெரிய டைரக்டர்களை மட்டும் வச்சு படம் எடுத்தால் அது அவருடைய நிழலில் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால் கொடுக்கலாம் சார், கொடுத்து அதில் ஜெயித்தீங்கன்னா உங்களுக்கு தான் சார் இமேஜ் அப்படின்னா. கரெக்டாக சொன்னீங்களே அப்படின்னார். அப்படி ஐடியா கேட்கும்போது அதே மாதிரி ஜில்லானி ஒரு படம் அப்போ அவ்வளோ கமர்ஷியல் ஆகிட்டார். அப்போ அவர் தான் முடிவு எடுக்கிறார் ஒவ்வொரு டைம்லையும். அப்போ வந்து ஒரு நாள் அங்கே அடையார் ஆஃபீஸுக்கு கூப்பிட்ருந்தார், போயிருந்தேன். ஏன்னா அதுக்கு முந்தின படம் ஒரு பெரிய டைரக்டருடைய படம் தான், யார் இவருன்னு நினைக்கிறேன், நம்ம முருகதாஸ் படம், ஏஆர் முருகதாஸ் படம் கத்தி. அப்போ அடுத்தால பெரிய கமர்ஷியல் டைரக்டர்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ச அண்ணே இப்படி ஒரு பையன் ஒரு நல்ல கதை சொன்னான், ஜில்லா ஒரு கதை சொன்னான், அவன் அதுக்கு முந்தின படம் ஃப்ளாப்பு, அப்படி கொடுக்கலாமானே அப்படின்னாரு. தாராளம் கொடுங்க சார், நீங்கள் ஹீரோ வேறு, அவன் பண்ண ஹீரோ வேறு, நீங்கள் கமர்ஷியல், உங்களுக்கு உண்மையிலே கமர்ஷியல் கண்டென்ட் அதில் இருந்தால் தாராளமாக கொடுங்க சார்னு சொன்னால் அதுதான் சூப்பர் ஹிட் எடுத்த ஜில்லா படம். அப்படி அவர் கூட இருக்கும்போது ஆலோசனைகள்லாம் நிறைய கேட்பார். சங்கர் படத்தில் நண்பன் படம் பண்ணும்போது சங்கர் படத்தில் நடிக்கணுங்கிறது அவர் நீண்ட கால கனவு, அவருக்கு ஆசை, ரொம்ப ஆசை. அப்போ பல முயற்சிகள்லாம் தோற்று போயிடுச்சு. அப்போ ஒரு தடவை சங்கருடைய சவலன் தானே அவர் பாலாஜின்னு ஒருத்தர், அவர் ஆஃபீஸில் எல்லாம் பார்த்துக்கிடுவார். அப்போ அவர்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருப்பேன். அப்போது நண்பன் 3 இடியட்ஸ் ரைட்ஸ் வாங்கிட்டுருக்காங்க ஜெமினி. அப்போ நண்பன் கிடச்ச அவருக்கு அப்போ அந்த படங்களை அவருக்கு சங்கர் சாருக்கு 2-3 படங்கள் ஃபெயிலியர் ஃபெயிலியர்னால் அவங்க சொந்த படம் எடுத்ததில் ஏதோ சின்ன சின்ன படங்கள் எடுத்தாங்க இல்லையா, பிரச்சனை. அப்போ வந்து ஒரு படம் எடுத்தால் நமக்கு ஸ்ட்ரைக் இந்த மாதிரி ரீமேக்னால் டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா நண்பன் பண்ணலாமே யார் வச்சுருக்கா அப்படின்னு கேட்டோன்னா விஜய் தான் வாங்கி பண்ண போகிறாரு அப்படின்னோடனே அவர் பாலாஜியாண்ட கேட்குறாரு, சார் பண்ணுவார், சங்கர் சார் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாரு. ஏன்னா என்னென்னு சொல்கிறீங்க, உடனே பண்ணுவார்னே நான் பேசுகிறோம்னே அப்படின்னு சொன்னேன். சொல்லி இப்போ விஜய் சார்கிட்ட சொன்னோம், உண்மையாகவே சொன்னார் அப்படின்னா பிள்ளை, ஏன் சார் உண்மையிலே விரும்புகிறாங்க சொன்னால் உடனே சிட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க, உடனே ஜெமினி கூப்பிட்டு போங்கிறார். உடனே ஏற்பாடு பண்ணி தான் நண்பன். இப்படி எந்த பர்சனல் விஷயங்கள் கமர்ஷியல் விஷயங்கள் நிறைய படங்கள் அவருக்காக போய் தெலுங்கில் போய் பார்த்துட்டு வருவேன், ஹிந்தி மலையாளத்தில் போய் பார்த்துட்டு வருவேன். எல்லாம் அவங்களுக்கும் தெரியும். நான் போய் சொல்லுவேன் சந்திரசேகர் சார்கிட்ட, சார் இந்த படம் நல்லாயிருக்கு பார்த்துட்டுங்க. அன்னியத்து புறாவெல்லாம் சார்ட்டு நான் தான் சொல்கிறேன் நல்ல படம் சார். எனக்கு அப்போவுமே அந்த படங்கள் பார்க்குறதில்ல உயிருங்க பார்த்துட்டு. அதேமாதிரி கில்லி படம் வரும்போது ஒவ்வொரு படங்களும் வரும்போது அவருக்கு இந்த படம் சார் நல்லா ஓடிட்டுருக்கு சார்னு சொல்கிறேன். எங்கேயா போய் பார்த்துட்டு வருவோம், போய் இல்லை சார் காலையில் ட்ரெயின் ஏறி போயிடுவேன், திருப்பதியில் போய் 2 படத்தை பார்த்துட்டு வந்துடுவேன்.
அப்படின்னு சொல்லி திருப்பதி போனால் காலையில் போய் ரெண்டு படம் பார்த்துட்டு வந்துடுவேன். அங்கே போனால் எங்கள் ஊர் பக்கம் திருவந்தரத்தில் போய் நாலு படத்தை பார்த்துட்டு வந்துடுவேன். இப்படி பார்க்குறதுல கிடைக்கிற படங்கள்லாம் அவங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்துட்ருப்பேன். அதனால தான் ரீமேக் படம் விஜய் சார் நிறைய பண்ணியிருப்பார். சொல்லிகிட்டே இருப்பேன், போய் இந்த படம் வந்திருக்கு, அந்த படம் வந்திருக்கு, அது நல்லாயிருக்கு, நல்ல கமர்ஷியல், அது ஆளுமை இருக்குது, இது இருக்குது, எல்லாமே சொல்லிகிட்ருப்பேன். அதில் அவருக்கு சில படங்கள் பிடிச்சதை உடனே அப்படி போக்குறி அவங்கள்ட்ட மற்றவங்களும் ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் பார்த்துட்டு போய் சொல்லுவேன் சார், நாம் டைரெக்டாக ஏன்னா ஒரு எல்லாமே தலைமை பொறுப்பில் எஸ்இசி தான் எல்லாம் பார்த்துக்கிடுவார். அதனால் எஸ்இசி சார்கிட்ட சொல்லுவேன். ஏன்னா அதை மீறி ஒவ்வொன்றும் நம்ம போ நான் இன்றைக்கும் அந்த குறுக்கு வழியில் போய் ரொம்ப பேசுகிறேன் கிடையாது. அவராக கேட்டால் பேசுவேன். ஏன்னா அவர் நம்மளை வேலைக்கு வச்சு சந்திரசேகர். அப்போ வந்து அந்த இதை நான் எப்போவுமே தக்க வச்சுக்கிடும், கரெக்டாக போகணும். ஏன்னா எதுனாலும் அவரை மீறி ஒன்று, ஏன்னா அவரும் பெரிய ஆளுமை, எஸ்இசி பெரிய டைரக்டர், பெரிய ப்ரொடியூசர். அப்போ அதை ரூட்டு சாண்டி ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா தப்பாயிடும்னு ரொம்ப கவனமாக இருப்பேன். இது கிட்டத்தட்ட எதில் நடக்க இரும்பு எதை சொல்லுவாங்களோ முள் வெளியில் நடக்கிற இது தான் இருந்தது. அவரும் பெரிய ஆளுமை, இவரும் ஒரு ஆளுமை. இங்கேயே ஒன்று தவறிட்டேன்னு வீங்களா, அந்த புகழில் உள்ள நான் தான் உழணும். அதனால் ரொம்ப கவனமாக என் வேலையை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன். எப்போவுமே ரெண்டோருக்கிட்டையுமே நான் எந்த ஒரு கான்ட்ரவர்சியிலையும் சிக்கல், கடைசி வர ரெண்டோருமே பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக தான் போய்ட்டுருவோம். கடைசியில் ரொம்ப ஆளுமை வரும்போது நிறைய கான்ட்ரவர்ஷியல் வர, நிறைய விருப்பினால் இருந்து எதாவது பண்ணுவானு சொல்லி எனக்கு உங்களுக்கு தெரியாது. நான் சினிமானாலே வரும். ஆனாலும் ரெண்டு பேருமே அதில் ஒருத்தரை விட்டு கொடுக்காமல் அழகாக வந்தனால தான் அவருக்கு அவ்வளோ பெரிய வெற்றி கிடச்சிது. பொதுவாக விஜய படப்பிடிப்பு தளத்தில் சந்திப்பீங்களா இல்லை வீட்டில் சந்திப்பீங்களா? ரெண்டு இடத்துலையும் சந்திப்பேன். வீட்டுக்கு போகிற உரிமை தான் சொன்னோம் இல்லையா, நம்மளுக்கு ரொம்ப கொடுத்தாங்க. வேறு யாரும் வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ரசிகர்கள்லாம் நிறைய பேர் வந்திருப்பாங்க, திடீர்னு எனக்கு தான் ஃபோன் அடிப்பாங்க. மற்றவங்ககிட்ட கேட்டால் எவனும் நான் சொல்ல மாட்டேன்னு பயந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் போய் துணிச்சலாக சொல்லுவேன், சார் வந்திருக்காங்க இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு உடனே அப்போ உடனே வந்துடுவாங்க. இவ்வளோ தூரத்தில் வந்திருக்காங்க, ஃபேமிலி மீன் பாச உங்களை பார்க்கணும்னு ஆசையில் வந்திருக்காங்க. ஒரு 10-25 பேர் வந்திருக்காங்கன்னா அவங்களை பார்க்க சொல்கிறதுக்கு நான் தான் போய் சொல்லுவேன். மேலே போய் பாருங்கள் சார், பார்த்து ஒரு கை கட்டுங்க, செய்யுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டுங்க அப்படின்லாம். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து உங்களை பார்க்குறவங்க ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு சமம் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ரசிகரை பார்க்குறது 10,000 வருத்துக்கு சமம். எப்படி சொல்கிறீங்க அப்படி பாரு, ஒருத்தன் அவன் குடும்பத்தில் சொல்லுவான், குடும்பத்துக்கு அவன் அங்கே சொல்லுவான், அங்கே சொல்லுவாங்க, அங்கே சொல்லுவான். அந்த ஊர் பக்கத்து ஊர் எல்லா ஊருக்கும் அவன் விஜய் பார்த்தான் போய் சேர்ந்துறான் சார். அதனால் ஒரு ஆளை பார்க்குறது 10,000 வருத்துக்கு சமம் அப்படின்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி. அதேமாதிரி பத்திரிகையில் வர்றது வந்து சார், ஒரு பத்திரிக்கை ஒருத்தன் படித்தோம்னா அது வந்து 25 பேர்த்துக்கு சமம். ஒரு பத்திரிக்கை வந்து தினத்தந்தி ஒரு சலூன்லேயே ஒரு ஆஃபீஸ்லேயே எங்கேயா கிடந்ததுன்னா ஒரு பத்திரிக்கை கிட்டத்தட்ட ஒரு 25 வரா படிச்சுமா. அப்போ பத்திரிக்கை வந்து ஒரு 100,000 பத்திரிக்கை வைக்குன்னு நினைக்காங்க, அதனுடைய வேல்யூ வந்து 30,000,000 பத்திரிக்கைக்கு சமம். இப்படி இந்த ஒவ்வொன்று உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்களெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருப்பேன். அது எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பார், பதிலே பேச மாட்டார். நம்மளே சில நிலையில் கேட்குறாரா, எதற்கு என்ன ரியாக்ஷன் இவர் பண்ணுறாரு, உண்மையில் நல்லதாக நினைக்க ஆறா அப்சர்வ் பண்ணிடுவார் அழகாக. அந்த உரிமைகள் எனக்கு கிடச்சது நினச்சி இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது இப்படி ஒரு இன்றைக்கி சவுத் இந்தியாவிலே ஒரு பெரிய ஹீரோக்கள் கூடலை, அவங்க அந்த ஆளுமைகள் கூடலை நம்மளும் இருந்திருக்கோம், அவங்களும் நம்ம சொல்கிறதையும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப, அதான் சொன்னால குக்கிராமத்துலேருந்து வந்து நமக்கு கடவுள் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கா. இல்லை சினிமா வாய்ப்பு எத்தனையோ ஒரு தேடி வந்து எவ்வளோ நம்மளோட திறமசாலிகள் உழைப்பாளிகள் இருக்காங்க, அதை மீறி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதாக தான் நான் எந்த ஒரு விஷயம் தொட்டாலும் அதில் ரொம்ப கடினமாக உழைச்சி நம்ம முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்தவங்க, இப்போ விஜய்ங்கிற ஒரு நடிகர் நாங்கள் வந்தப்பறம் விஜய் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு. அப்போ நமக்கு அதான் அவர் எப்படி அவர் எப்படி என்ன கண்டுபிடிச்சி எனக்கு திறமை கொண்டு வந்தார், நமக்கு ஒரு திறமை இருக்கு இல்லையா, அப்போ அது முழுக்க ஃபோக்கஸ் விஜய்க்கு தான் பண்ணணும் நம்ம நினச்சோம். இப்போ விஜய் எப்படி எப்படிலாம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும், ஒரு ஒவ்வொருத்தரும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் என்ன செய்தாருக்கு, விஜயகாந்த் என்ன செய்தாருக்கு, என்எஸ் கிருஷ்ணன் என்ன செய்தாரு, நான் எல்லாத்தையும் படித்து பார்க்குறேன். இப்போ எல்லாம் பத்திரிகை போய் படிப்பேன், ஒவ்வொருத்தரும் எதை அக்செப்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஹிந்தியில் அமிதாப் பச்சன் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம் இல்லையா. எல்லாம் பார்க்கும்போது ஒன்று தோணும் இல்லையா, விஜய் இப்போ விஜய் தனி அடையாளமாக நம்ம காட்டணும் அந்த நடிகர்கள். அப்போ அஜித் பிரசாந்த் எல்லாருமே வந்தாங்க, அவருக்கும் போட்டி இல்லாமல் இல்லை, நிறைய பேர் அருண்குமார். அந்த போட்டியில் விஜயை நம்ம தனியாக அடையாளம் காட்டணும், அதுக்கு நல்ல சூர்யா எல்லாருமே வந்தாங்க. அப்போ நான் வந்து அது ஒரு பிஆர்ஓவும் இதுவும் பத்திரிகையாளர் இருந்ததுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டமைப்பை ஒரு ஏழை மக்களுக்கு செய்யும்போது தான் அந்த ஏழை மக்கள் அந்த கிராமங்களை பேசுவாங்க. மூணு நாலு வர்க்கங்கள் இருக்குது, அந்த மேல்மட்ட வர்க்கங்கள் அதை பெருசாக விரும்ப மாட்டாங்க, ஆனால் கீழ்மட்ட வர்க்கங்கள் அதை விரும்பும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டோம்னாலே அது அந்த ரசிகர்கள் அந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அப்படி தான் இன்றைக்கும் விஜய் வந்து எங்கள் வீட்டு சகோதரி இல்லைன்னு சகோதரியை வித்யாவை வச்சு கம்பேரிசன் பண்ணி அந்த தங்கைகள் பேரில் மோதிரம் கொடுக்கறது. அப்போ ஊரில் ஒரு 5 விருத்து கொடுத்தோம்னா அது 5,00,000 தங்கைகள் அவருக்கு ரசிகர்கள் ஆகிடுறாங்க. விஜய் வந்து தங்கச்சியுடைய அன்புக்காக இப்படி பண்ணுறாரு. அப்போ சாதாரண கிராமங்கள் அந்த பெண்கள்லாம் விஜய் அண்ணனாக நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு விஷயங்கள் க்ரியேட் பண்ணுறாரு. இப்படி ஒவ்வொன்றுமா
என்ன பிறந்த அன்னைக்கு 60 பேர்த்துக்கு ஒரே நாள் பிறந்திருப்பாங்க தமிழ்நாடு முழுக்க, அவ்வளோத்துக்கு மோதிரம் போடுறது பிறந்த நாளைக்கு, எல்லா தமிழ்நாடு முழுக்க திருமணங்கள் செய்து வைக்கிறது, அப்படி ஒவ்வொன்றா. ஏன்னா அந்தந்த இடங்களில் ஒன்று பண்ணால் போதும், அந்த ஊருக்கே போதும், சுற்றுப்பகுதிக்கு போதும். இப்படி அவரை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு, ஒருத்தர் நசரைத்தினிட்டு ஒரு இடம் இருக்குது, நசரைத்தா அந்த ஊர் பேர், ஒரு ஊர் இங்கே திருத்தணி பக்கத்தில். அப்போ அங்கே ஒரு பொங்கல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிவிக்காரங்க கேட்டாங்க, பொங்கல் ஊர்லேயே பொங்கல், அப்போ ஊர்லேயே நான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஊரை தேர்வு பண்ணி அந்த டைமில் அப்போ போய் விஜய் அங்கே ஊருக்குள்ளே போகிறாங்க. ஒரு வசதியும் கிடையாது. அப்போ அங்கே இருந்து அறுக்கிறது, அங்கேருந்து அடிக்கிறது, செய்கிறது எல்லாம் நின்று இப்போ விஜய் தலைப்பாக கட்டி அந்த பொங்கல் வில்லேஜ் பப்ளிக் கூட எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்கன்ட்டு. அப்போ அது எப்படி இவன் பண்ணான் என்றே எல்லோரும் கேட்பாங்க, மற்ற நடிகர்கள் கூட, என்ன நீ ஊருக்குள்ளே கொண்டு போய் எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. இல்லை சார், நான் அப்படி முன்னாலே போய் ஆர்கனைஸ் பண்ணி எதுவுமே இப்போ அடுத்த இடத்துல அந்த ஸ்பாட்டனிஷன் எனக்கு டப்பு டப்புன்னு ஐடியா பண்ணி பண்ணுவோம். அது கூட இருந்தது அந்த 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 உழைக்கிற திறன் இருந்ததுனால தான் நம்ம ஒரு புலினி ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு என்ன நம்ப நம்பி செய்கிற அளவுக்கு அவர் மனசுக்குள்ளே போயிருந்தேன். ஏன்னா இவ்வளோவர் இருக்காங்களே கூட இல்லை, ஆனால் அவருக்கு பிடி செல்வகுமாருக்கு படம் கொடுக்கணுன்னு எண்ணம் வந்தது இல்லையா, காரணம் வந்து நம்மளுடைய உண்மையான உழைப்பு. அவர் நல்லா வாட்ச் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. புலிப்படத்தில் அந்த ராணியினுடைய வேஷத்துக்கு ஸ்ரீதேவி ஒப்பந்தம் பண்ணணும்னு எதனால் நினச்சிங்க? ரொம்ப தங்கமான பெண்ணு. நான் வந்து எல்லாருமே என்கிட்ட முதல்ல யாருன்னு அந்த சிம்புதேவன் சார் என்கிட்ட சொன்னது, நம்மளும் சில தப்பு பண்ணிட்டோமோ என்னன்னு எனக்கு தோணுது. முதல்ல சிம்புதேவன் சார் டைரக்ட் பண்ணும்போது விஜய் சார் எல்லார்கிட்டையும் வச்சு சொல்கிறது வந்து, எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவங்க எல்லார்ட்டையுமே ஒரு நல்ல நட்பும் உறவும் இருந்தது. அப்படிப்பட்ட உறவு அஜித்துக்கும் விஜய்க்கும் இடையிலே இருக்கா? அஜித் விஜய் இடையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாறுபட்ட கருத்தில் இருந்தது ஒன்றுதான் சார். பத்திரிகையிலலாம் பேட்டிகளுக்கும் அங்கங்கெல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் விஜய் ரொம்ப ஒரு கோபத்தில் இருந்தார். அஜித்துடைய பல படங்களுக்கும் நீங்கள் பிஆர்ஓவாக இருந்திருக்கீங்க, உங்களுக்கும் அஜித்துக்குமான நட்பு எப்படி இருந்தது? அது பெரிய காமெடி சார். அது அவர் கூடால என்ன அவரை கண்டு நான் பயந்து பயந்தா போ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.